4000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின் வணிக ஆய்வாளர் அதிரடியாக கைது செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பல்லாளக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் சிவா. இவர் அதே பகுதியில் மாவு அரைக்கும் மில் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் தனது மில்லின் மின் இணைப்பை சிறு குறு தொழில் மின் இணைப்பாக மாற்ற மேல்பட்டி மின் வாரிய அலுவலகத்தில் மனு அளித்திருந்தார். இந்த நிலையில் அவர் கொடுத்த மனுவை பரிசீலிப்பதற்காக சிவாவிற்கு மின்வாரிய அலுவலகத்திலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மின்வாரிய அலுவலகத்திற்கு சென்ற சிவாவிடம் அங்கு பணியாற்றிய மின் வணிக ஆய்வாளர் மதன் என்பவர் 4000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மதன் லஞ்சம் கேட்டது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் சிவா தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ரசாயனம் தடவிய 4000 ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளை போலீசார் சிவாவிடம் கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மின்வாரிய அலுவலகத்திற்கு சென்ற லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மின் வணிக ஆய்வாளரின் சிவா பணம் கொடுக்கும்போது மதனை கையும் களவுமாக கைது செய்தனர். தொடர்ந்து போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.